வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் கைபர் பக்துங்குவா பெருந்தானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கலசா எனப்படும் மொழியில் காணப்படும் சில தமிழ்ச்சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலசா மொழியில் டு லாஷ், டு ஸ்ட்ரைக் போன்ற ஆங்கில சொற்களுக்கு ஈடுணியான ஒரு சொல் எனவெனில் டைக் என்பதாகும். DYEK. டைக் எனப்படும் சொல்லில் தா, கா போன்ற கன்சனன்ஸ் உயர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. டு லாஷ் எனப்படும் பொருளில் அடிக்க என்றே படிக்கலாம். ஆ எனப்படும் எழுத்தை முன்னிட்டு டைக் எனப்படும் சொல்லில் உள்ள தாக்கா என்ற எழுத்துக்களை நாம் தாக்கு என்று படிக்கலாம். டு ஸ்ட்ரைக் எனப்படும் பொருளில் டைக் எனப்படும் சொல்லை நான் தாக்கு என்று படிக்கையில் சூத்திரமாக டைக் எனப்படும் சொல்லில் உள்ள கா என்ற எழுத்தை ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்து எடுப்புகளில் பயன்படுத்துகிறேன். டைக் லாஷ் அடிக்க, டைக் டு ஸ்ட்ரைக் தாக்கு. மேலும் கலசா மொழியில் வெஜிடபிள் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனில் சக் என்பதாகும். SAK. சக்கு எனப்படும் சொல்லோடு பா எனப்படும் எழுத்தை முன்னிட்டு படியுங்கள். அச்சொல்லை நாம் பச்சை கா என்றே படிக்கலாம். தமிழ் சொற்களில் பா, சா போன்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிக்கவாறு பிற மொழி சொற்களில் காண இயலாது. ஆக பச்சை காய், கிரீன் வெஜிடபிள்ஸ் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் பச்சை காய் என்பது அங்கே பா எனப்படும் எழுத்து விடுபட்டு சக் என்று இன்றும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தமிழ் வேர்ட் ஃபார் கிரீன் வெஜிடபிள் இஸ் பச்சை காய். இட் இஸ் தேர் இன் கலசா லாங்குவேஜ் அஸ் சக், SAK. தி தமிழ் வேர்ட் ஃபார் டு லாஷ் இஸ் அடிக்க. இட் இஸ் தேர் இன் கலசா லாங்குவேஜ் அஸ் டெக். தி தமிழ் வேர்ட் ஃபார் டு ஸ்ட்ரைக் இஸ் தாக்க. இட் இஸ் தேர் இன் கலசா லாங்குவேஜ் அஸ் டைக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.